இங்கிலாந்து நாடு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு காலகட்டத்தில் நிறைய நாடுகளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டவர் ஆஃப் லண்டனில் இருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்கள் பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை காணும் அனைத்து நல்லுடங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ்வே சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் வர்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வெளியாகக்கூடிய வீடியோஸும் சரி வெளியான வீடியோஸும் சரி எல்லாத்தையும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இப்போ வாங்க இந்த பதிவை காணலாம். டவர் ஆஃப் லண்டன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மாளிகை, பாரிய ஒரு மாளிகை, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு மாளிகை. நம்ம ஹாலிவுட் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்பவே பெரிய மாளிகைகளை காட்டி அதுக்குள்ள பேய் இருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை கொண்ட ஒரு இடமா தான் இந்த ஒரு இடம் இருக்கு. அப்படி இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மர்மங்கள் எங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இருந்தாலும் இப்படியான விஷயங்களும் அந்த ஒரு இடத்துக்குள்ள மர்மமா நடந்துகிட்டு இருக்கிறதா அங்க இருக்கிறவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான வரலாறு என்ன, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1066 இந்த ஒரு இடத்தை வந்து வில்லியம்னு சொல்லக்கூடிய அரசர் வந்து கட்டுறாரு. தனக்கு பிடிச்ச மாதிரியே பாரிய அளவில் அழகாக இதை கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவரினுடைய சந்ததியினர்கள் வந்து அவருக்கு பிறகு அதை பராமரித்து வர்றாங்க. இப்படி வர்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் 4 எட்வர்ட்னு சொல்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்கிறாரு. இவங்க இப்படியே பராமரிச்சுட்டு இருக்கிற சமயம் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடம் தனியாக இவங்களுடைய தங்குமிடம் மட்டும் இல்லாமல் ஒரு அரண்மனையாக இருக்கிற காரணத்தில் இங்கே வந்து ஒரு ஜெயிலும் இருந்துச்சு. அதோட மரண தண்டனைகளும் இங்கே நிறைவேற்றப்பட்டுச்சு. இதன் காரணத்தால் தான் இங்கே மர்மம் உருவாகிருக்கலான்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இங்கே நடந்த சில கொலைகளாலையும் இங்கே நடந்த சில தண்டனைகளாலையும் தான் இந்த ஒரு விஷயம் இங்கே ஆரம்பிக்குது. அப்படி இங்கே என்ன மர்மங்கள் இன்னை வரைக்கும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாரிய அளவிலான உருவம் கொண்ட ஒரு கரடியின் உருவத்தை அடிக்கடி அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து காண்றதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த ஒரு கரடியால் வந்து தாக்கப்பட்டதாகவும் சில தகவல்கள் வந்து வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 பெண்களினுடைய ஆவிகளையும் 2 சிறுவர்களினுடைய ஆவிகளையும் இங்கே பலர் பார்த்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களினுடைய சத்தங்களையும் கேட்டதாகவும் பலர் சொல்கிறாங்க. இப்படியான விஷயங்களுக்கு இந்த ஒரு அரண்மனையில் நடந்த விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. 4 எட்வர்ட் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் செய்த தவறுக்காக அவர் வந்து மரண தண்டனைக்கு உள்ளாகிறாரு. அவருக்கான மரண தண்டனையும் அந்த ஒரு இடத்திலேயே நிறைவேற்றப்படுது. அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு 8ஆம் ஹென்ரின்னு சொல்லக்கூடிய மன்னன் வந்து இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். அவன் ஏற்றதோட முதல் வேலையாக அவன் செய்கிற விஷயம் என்னென்னா, இங்கே இருந்த 4ஆம் எட்வர்டினுடைய 2 மகன்மாரை வந்து இங்கே இருந்து கலைச்சிடுறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த 2 மகன்மார்களும் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த இருவரையுமே ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய இவன் பிறகு இவங்க இருந்தால் தன்னுடைய ஆட்சிக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி இவங்களை வந்து வெளியேற்றிடுறான். அதுவும் யாருக்கும் தெரியாத முறையில் வெளியேற்றப்பட்டதாக மட்டும்தான் தகவல் வந்துச்சே தவிர, பிறகு இவர்கள் இறந்ததுக்கான காரணம் இவன் தான் சொல்லி இந்த வித ஒரு தகவலுமே பெறப்படலை. இந்த 2 சிறுவர்களுக்குமே எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவனுக்கு 12 வயது, ஒரு சிறுவனுக்கு 10 வயசு. இந்த 2 பேரையும் தான் அவன் ஜெயிலில் போட்டு அதோட வெளியேற்றியும் விட்டான். இதுக்கப்புறம் இவன் செய்த பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த ஒரு மன்னனுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அந்த மனைவிகள் தவறு செய்ததாக சொல்லி அதில் இவங்களுடைய 2வது மனைவியான ஆனே ஃபோலியன் என்றவங்களை வந்து 1536ஆம் ஆண்டு வந்து தூக்கிலிடுறான். அதற்கு பிறகு இவனுடைய 5வது மனைவியான கேத்தரின் ஹோவர்ட் என்றவங்களை வந்து 1542ஆம் ஆண்டு வந்து தூக்கிலிடுறான். இவங்க எல்லாரையுமே செய்யாத தப்புக்காக இந்த மன்னன் தண்டிக்கிறான். இதன் பிறகுதான் நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இந்த ஒரு இடத்துல நடக்குது. அதாவது அந்த பாரிய கரடி வர்றதாக இருந்தாலும் சரி, பெண்களின் ஆவிகள் வந்து குலாவி திரிகிறதும் சிறுவர்களின் சத்தங்கள் கேட்கறதுமான விஷயங்கள் வந்து நடக்க தொடங்குது. சிறுவர்கள் காணாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டுச்சே தவிர அவர்கள் எங்கே இருக்காங்க அப்படியான தகவல்கள் எதுவுமே வெளிவரல. பிறகு 1933களில் தேம்ஸ் நதிக்கரையில் 2 சிறுவர்களினுடைய எலும்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதை வந்து ஆராய்ச்சி செய்கிற போது தான் தெரிய வருது, ஒரு சிறுவனுக்கு 12 வயது, ஒரு சிறுவனுக்கு 10 வயது. இறுதிக்கட்டமாக ஆராய்ச்சியில் தெரிய வந்த விஷயம், இந்த இருவருமே அங்கே இருந்து விரட்டப்பட்ட அந்த ஜெயிலில் கிடப்பட்ட அந்த சிறுவர்கள் தான். மொத்தமாகவே இந்த 8ஆம் ஹென்ரியால் செய்யப்பட்ட விஷயங்களால் தான் இன்னைக்கு அந்த டவர் ஆஃப் லண்டனில் வந்து மர்மமான விஷயங்கள் நிறையவே நடக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கும் அந்த மக்களால் சொல்லப்படுற ஒரு விஷயம், 8ஆம் ஹென்ரியால் தான் இன்னைக்கு இந்த அரண்மனையில் பல மர்மமான அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு. இன்னும் அங்கே பலர் போய் வந்தாலும் அது பற்றின மர்மம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது பற்றின பயமும் இன்னும் அந்த மக்கள் மனதில் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல பயங்கரமான சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மற்றொரு காணொலியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.